இன்னைக்கு சையத் சாஹிப் சுல்தான் மாதிரி இல்ல சுல்தான் மாதிரி என்ன சுல்தானே தான் ஆனா அந்த மூக்கு தான் அவர் அழகியே கெடுக்குது ஏக்கே அப்பா ஏதோ வாங்க போங்க நீர்வீழ்ச்சி பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரி யாஸ்மி இன்ன என்ன வெக்கம் முகத்தை காட்டு கல்யாணம் ஆகாமே முகத்தை பார்க்க கூடாது அதே நம்ம சம்பிரதாயம் ஐயே இந்த சம்பிரதாயத்தை கொண்டுட்டு போய் ஓடுற தண்ணியில போடு உருண்டுகிட்டே போடு சம்பிரதாயமா சம்பிரதாயம் என்ன சம்பிரதாயம் அழகான முகத்தை இப்படி துணியால முடி வைக்கிறது இது என்ன முழுகு பொம்மையா உருகிடுங்கிறதுக்கு ஆயிரம் சீர்திருத்தம் சொன்னாலும் அவங்கவுங்க ஜாதிக்கு தகுந்த நீதியை தான் கடைபிடிக்கணும் மோதத்தை மாத்தி கல்யாணத்தை முடிங்க இருபது நாளைக்கு குளிர்நீராட போகிறார்கள் பரம்பரை வழக்கப்படி இளவரசியின் பவனின் போது கடைகள் மூடப்பட்டு வீதிகளிலே நடமாட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் மீறி யாரேனும் கடைகளை திறந்து வைத்திருந்தாலோ வீதிகளிலே நடமாடினாலோ சட்டப்படி அவர்களுக்கு கசேடி கொடுக்கப்படும் இது காலிப் சுல்தான் ஆலம்பனா முகமது அலியின் கட்டளை ரோஷனாரா நீ அவரை பத்தி நினைச்சு நினைச்சு ஏங்கி இறைச்சா ஓ உடம்பு எதுக்கா சத்தாரு என்னால அவரை மறக்க முடியல என்ன அவருக்கு நிக்கா செய்து வைக்க முடியுமா புளிய மரத்தை பிடிச்ச பிச்சாசு மாதிரி இடவரசி ஆசை அவரை பிடிச்சி ஆட்டுது என்ன பண்றது உங்க அப்பா மந்திரவாதி தானே ஆமா அதுக்காக சையதுக்கு மைய போட்டு மயக்கணுங்கிறியா நான் நினைச்சா அந்த மந்திரி மகனை நாய்க்குட்டியாக்கி இங்க கொண்டு வர முடியும் வேண்டாங்க அப்புறம் கண்டனமெல்லாம் ஆளாட்டிட்டு நிக்கீங்க ஒரே ரத்து நினப்பு இருக்காதுங்க உன்னால அவனை இங்க கூட்டிட்டு வர முடியுமா நான் கூட்டிட்டு வர்றேங்க சரி மத்தெல்லாம் நானாச்சு அம்மா பணத்தை குடுமா சீக்கிரம் கடைக்கு போகணும் அம்மா பார்த்து போடா தம்பி இன்னைக்கு ராஜகுமாரி ஸ்நான கட்டத்துக்கு போகிறானா தண்டோரா சப்தம் கேட்ட உடனே தெருவுல யாரும் நடமாட கூடாதான் மோதரமும் போச்சு என் மானமும் போச்சு இனிமே என்ன பேச்சு விடுங்க கழுதே கழுதியா இருந்தாதான் விட்டுள்ளாமே உதைக்க ஒண்ணு பயந்தாவது இத நான் எப்படி வேண்டாம் உங்க கால் வெத்தி பெறணும் அவ்வளவுதானே அவ்வளவுதான் இந்த ஊர்ல ஒரு மந்திரவாதி இருக்கான் அவனை நான் கூட்டிட்டு வரேன் நீங்க பேசாம சத்தாரி சத்தாரி இரு இரு நானும் வர்றேன் உடம்புக்கே முடியாம போச்சியா மறுபடியும் இப்ப சாப்பிட இங்க வந்திருக்கேன் என்ன ஆகுதோ என்ன ஆகும் உடம்பு தேரும் போருக்கு போற வீரன் எல்லாம் இங்கேயேதான் சாப்பிட்டுட்டு போறாங்க தெரியுமில்ல ஆமா ஆமா சண்டேல போய் சாகரத்த விட இங்கேயாவது சாப்பிடலாமேன்னு சாப்பிட்டுருப்பாங்க சரி சரி போய் சாப்பிடுவோம் ஏழை சாக கிடந்தால் மனசு வந்து ஒரு காசு கூட கொடுக்க மாட்டாங்க பொம்பளை ஆடினா காசுகளை வீசிடுவாங்க உங்க பாட்டுனால எனக்கு இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கட்டும் பரவாயில்ல ஆபாசமா பாட்டு பாடி அதுக்கு தகுந்தபடி ஆட்டமும் ஆடினா ஏன் லாபம் கிடைக்காது பாட்டா இது நீ வெளிநாடு போய் கத்துக்கிட்டு வந்த வேதாந்தம் இதுதானா இன்றைக்கு இருப்பது ஒன்றே நிஜம் ஏயா இப்படியா பாட்டு எடுத்துருது அல்லாவுதீன் இப்படி பாட்டு எடுத்து சொன்னது நாட்டியக்காரி தான் நான் நாலு காசு வர வழியை தானே பார்க்கணும் ஏய் நீ ஒழுங்கீனமா சம்பாதிச்ச பணத்தை உபயோகப்படுத்த கூடாது கொட்டு பணத்தை போயா நாய் காசு நான் கொலை கேட்க போறேன் இவரை கழுத்தை பத்தி வெளியே பாக்குறான் நீயே தள்ள சாக்கடையில இருக்க வேண்டிய பசங்க சாப்பாடு கடையில வந்து கூடியிருக்காங்க என்னடா சொன்ன
பட்டாதி பொறு பொறு வீரம் பேசி இவ்வளவு கலாட்டா பண்றியே இளவரசி அம்மா பவனி வர்றாங்க வெளியில யாரும் வரக்கூடாது நீ சட்டம் அங்க போய் உன் கைவரிசையை காட்டும் பார்ப்போம் இனிமேல் ஒரு வேளை பைத்தியம் ஆகலாம் பேசுவது இளவரசியாருடன் என்று நினைவு இருக்கட்டும் உடல் நோக பிறர் தூக்கிச் செல்லும் போது ஒய்யாரமாக உட்கார்ந்து போவதிலிருந்தே இவர்கள் இளவரசியார் என்று எனக்கு நன்றாக தெரியும் சுமப்பவர் மக்கள் சுகிப்பவர் தானே மன்னர் இழுத்து செல்லுங்கள் வருகிறேன் இளவரசியாரே சட்டத்தின் காரணமாக தங்களின் அலங்கார முகத்தை காணும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது அதே சட்டத்தின் காரணமாக தங்கள் தந்தையை காணும் பாக்கியமும் கிடைக்கப் போகிறது மிக்க மகிழ்ச்சி வருகிறேன்